கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஏடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனம் நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை ரோமர் 5:5 மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹாலேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஒரு பகுதியை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். ஹாலேலூயா. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி. நிறைய குடும்பத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள். சில குடும்பத்துக்குள்ளே நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிக்கிற குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது. இந்த பகுதியை நாம் தியானிக்கும் போது நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் திட்டமாக அறிந்து கொள்ள முடியும். ஹாலேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முதல்ல மனம் திரும்பி இருக்கணும். எதுல இருந்து மனம் திரும்பிக்கணும்? பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டாச்சா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள காணப்படுது. ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுலேயும் சந்தேகம் தான், அதுலேயும் ஒரு டவுட்டு தான், அதுலேயும் ஒரு பயம் தான். யாராவது நம்மளை கேள்வி கேட்டுட்டா உடனே நம்மளுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துடும். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே, நமக்கு பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். பரிசுத்தாவியை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டால் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது கூட பரிசுத்தாவியை உங்களுக்குள்ள பேசி கொண்டிருப்பார். ஹாலேலூயா. அது மாத்திரமல்ல, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினாலே பரிசுத்தாவியானவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்ள முடியும், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வந்தால் அங்கே தேவ அன்பு பரிபூர்ணமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ அன்பு பரிபூர்ணமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பாத்திரமாக இருக்கிறீங்க என்பதை இந்த பகுதி மூலியமாக நீங்கள் நேரடியாக அறிந்து கொள்ள முடியும். ஹாலேலூயா. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் பரிசுத்தாவியை நமக்குள்ள வரும்போது தேவ அன்பினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டால் அவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவங்களுக்குள்ளே அன்பின் கனி இருக்கும். ஹாலேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்துள்ளே கர்த்தருடைய பிள்ளைகள் தான், ஆனா ஒரு கேள்வி, உங்களுக்குள்ளே பரிபூர்ணமான அன்பு இருக்கா? நீங்க பரிபூர்ணமான அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எந்தெந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த எல்லா காரியத்தையும் உடனே உடனே பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதை நம்ம எப்போதுமே மறந்து போய்விடக்கூடாது. நாம தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நமக்கும் அன்பின் ஆவியினாலே ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். நமக்குள்ள அன்பின் ஆவியானவர் வந்தால் நம்ம மற்றவங்கிட்ட பேசும்போது எரிச்சலோடு கோபத்தோடு பகையோடு வைராக்கியத்தோடு பேச மாட்டோம். அப்படி செக் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் முதல்ல மனமாற்றம் இருக்கும். இப்போ ஒரு சாட்சியா சொல்லணும்னா என்னைய சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக கோபம் எரிச்சல் டென்ஷன் எல்லாமே உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளையா மாறி வேதத்தை எடுத்து வாஸ்து பார்க்கும்போது அவருடைய கற்பனை என்ன? அன்பு. உன்னை போல பிறனை நேசிக்கணும். மெது மெதுவா வசனத்தை வாஸ்து பார்த்து வாஸ்து பார்த்து மனம் திரும்ப ஆரம்பிக்கிறேன். அப்போ மனம் திரும்பும்போது என்ன மாற்றம் நடக்குது? அன்பு கூறுன்னு சொல்லி தெரிந்து கொண்டேன். லாஸ்ட் பார்த்தா அவர் பேரே அன்பின் ஆவியானவரா,
அப்ப நமக்குள்ள அன்பு ஊற்றப்பட்டிருந்துச்சுன்னா நம்ம மற்றவங்கிட்ட பேசும்போது அந்த அன்பின் கனி காணப்படும். ஹாலேலூயா. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவர் நமக்குள்ள வரும்போது நம்முடைய எல்லா அசுத்தத்தை எல்லாம் நீக்கி விடுவார். அவர் பேரே பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் அவனுடைய வாழ்க்கையில் அசுத்தம் இருக்காது, அவனுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்காது, அவன் மனம் திரும்பி வாழ்ந்து கொண்டிருப்பான், தேவ அன்பினாலே பூரணப்பட்டிருப்பான். அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நமக்குள்ளே அன்பின் ஆவியான இருக்கும்போது, பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே இருக்கும்போது, தேவ அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கும் போது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த இரவு நேரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு காரியத்தை மாத்திரம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். ஹாலேலூயா. எதற்காக அப்படி சொல்ல வேண்டியிருக்கிறது? இன்னைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே டைவர்ஸுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்டை. கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் நிம்மதி இல்லை, என்னன்னு கேட்டால் சண்டை. மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை கேட்டால் சண்டை. அம்மா அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் கேட்டால் சண்டை. சண்டை இருக்கிற வீட்டில் தேவ அன்பு எப்படி பூரணப்பட்டு இருக்கும் நீங்களே சொல்லுங்க. இரவு நேரம் வந்துட்டு சமாதானம் இல்லை, என்னன்னு கேட்டால் தெரியல. உங்களுக்குள்ள தேவ அன்பு பூரணப்பட்டிருந்தால் நீங்கள் மற்றவங்களை மன்னிச்சிருப்பீங்க, உங்கள் உள்ளத்துக்குள்ள கசப்பு இருக்காது, உங்கள் உள்ளத்துக்குள்ளே வெறுப்பு இருக்காது. இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில என் சொத்தை ஏமாத்திட்டாங்க, என்னோட வாழ்க்கையை ஏமாத்திட்டாங்க, ஒரு வெறுப்பு, ஒரு பகை, ஒரு வைராக்கியம், இப்படி தான் வாழ்றாங்க. இப்படி வாழும்போது தேவனுடைய அன்பு எப்படி நமக்குள்ளே பூரணப்பட்டிருக்கும் நீங்களே யோசித்து பாருங்க. இந்த இரவணத்தில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் மனம் திரும்பியிருக்கிறீங்களா, மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறீங்களா, உங்களுக்குள்ளே பகை இருக்கா, உங்களுக்குள்ள வைராக்கியம் இருக்கா, டெஸ்ட் பண்ணி பாருங்க. செல்போனில் சார்ஜ் இல்லைன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா, உங்களுக்குள்ள என்ன கேரக்டர் இருக்கு? தேவ அன்பு உங்களுக்குள்ளே பூரணப்பட்டிருந்தால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹாலேலூயா. இந்த நாளிலும் நாம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக மாற வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை முதலாவது மன்னிக்க வேண்டும். கர்த்தரா இயேசு ராஜா பகையை சிலுவையில் கொன்று என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பிள்ளையில் நமக்கும் பகை இருக்கக்கூடாது, நமக்கும் வைராக்கியம் இருக்கக்கூடாது. நாமும் அவரை போல மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். நாமும் கூட இந்த பூமியில் நன்மை செய்ய பழக வேண்டும். நன்மை செய்யும்போது தான் அன்பு பூரணப்படும். ஹாலேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உங்க ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறாங்க, அந்த எல்லா குடும்பத்தையுமே உங்க பாதையில் அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, சில குடும்பத்துக்குள்ளே பகை, சில குடும்பத்துக்குள்ளே வைராக்கியம், அப்பா தேவ அன்பு எங்களுக்குள்ளே பரிபூர்ணமாக செயல்பட வேண்டும் என்றால் இந்த கேரக்டர்லாம் எங்களை விட்டு வெளியெடுத்துங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளேருந்து இணைந்திருக்கிறாங்களோ அப்பா, இப்பொழுதும் ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு என்று சொன்னீங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இருந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தேவ அன்புனாலே நீங்கள் நிரப்ப வேண்டும். என் நாமத்திற்கு எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க அப்பா, விசேஷமாக நிரப்புங்கப்பா, தேவ அன்பினாலே நிரப்புங்க ராஜா. தேவ அன்புனாலே எங்களுடைய இருதயம் நிறைந்திருக்க வேண்டும். எங்கள் உள்ளத்துக்குள்ளே கசப்பு இருக்கக்கூடாது, எங்கள் உள்ளத்துக்குள்ளே வைராக்கியம் இருக்கக்கூடாது, எங்கள் உள்ளத்துக்குள்ளே பகை இருக்கக்கூடாது, எங்கள் உள்ளத்துக்குள்ளே எரிச்சல் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்கள் பாதவிலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா அந்த இரவு நேரத்தை தங்களை தாழ்த்துறாங்கப்பா, அந்த குடும்பத்துக்கு என் இயேசு ராஜா பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையில் பகை இருக்குது, எங்களுடைய வாழ்க்கையில் வைராக்கியம் இருக்குது, அது எங்களால் விட முடியலன்னு சொல்லி அப்பா வேதனைப்படுறாங்க. என் இயேசு ராஜா உதவி செய்யுங்க. சில குடும்பத்தில் இரவு நேரத்தில் தனிமையான சூழ்நிலை யோசித்து பார்க்குறாங்க, என் குடும்பம் பிரிந்து போன காரணம் வைராக்கியம், பகை, கோபம், எரிச்சல், தேவ அன்பு எனக்குள்ளே இருந்துச்சுன்னா என் குடும்பம் பிரிந்திருக்கான்னு சொல்லி வேதனைப்படுறாங்கப்பா.
அந்த குடும்பத்தையும் உம்முடைய ஜோன்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வாகனத்தில் புறப்பட்டு போயிருந்தாங்களோ அந்த குடும்பத்தை பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. சில குடும்பத்தில் இரவு நேரத்தில் உள்ளத்தில் உள்ள பல வேதனையான காரியங்கள் யோசிக்கிறாங்கப்பா. அவங்க சிந்தனைகளை போராடி அந்த கிரியலெல்லாம் அழிக்கப்படட்டும். அவங்க உள்ளத்துக்குள்ளே தேவ அன்புனால் நிரப்புங்க. எங்கள் கண்களில் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, வீண் வார்த்தையை மன்னிச்சிருங்கப்பா. எங்கள் கால் அப்பா உமக்கு பிரியமில்லாத எந்த இடத்துக்கு போயிருந்துச்சோ அந்த பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு என் இயேசு ராஜன் நேரத்தில் விடுதலை தர வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் காலேஜில் தங்கி படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நர்ஸ்மார் வெளியில் தங்கி படிக்கிறாங்களோ, யாரெல்லாம் எந்த நாட்டுக்குலேருந்து தனிமையான நிலமையில் இருக்கிறாங்களோ, எந்த பிள்ளைகள் காலேஜ் போயிட்டு இருந்தாங்களோ, ஸ்கூல் போயிட்டு இருந்தாங்களோ, அப்பா எல்லா குடும்பத்தையுமே உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம். பத்திரமாக பாதுகாத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. சில குடும்பத்தில் வெளிநாட்டிலேருந்து வேலை செய்கிறாங்க ராஜா, அந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க, அந்த இடத்துல உபத்திரம் அதிகமாக இருக்குது. என் இயேசு ராஜா சகல காரியத்தையும் மாற்றி தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே போட் தொழிலுக்கு போயிருக்காங்க அப்பா, கடலுக்கு போயிருக்காங்க. என் இயேசு ராஜா அப்பா நிரம்பி வழியத்தக்கதாக என் இயேசு ராஜா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் கடல்லேருந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே அப்பா உடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். விசேஷமாக நடு கடலில் இருப்பாங்க, யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல பாதுகாப்பு தாங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்திலே நைட் டியூட்டி, செக்யூரிட்டி டியூட்டி, நைட்டு நர்ஸு, யாரெல்லாம் நைட் நேரத்தில் டாக்டர் மாதிரி வேலை பார்க்குறாங்களோ, நைட் நேரத்தில் யாரெல்லாம் போலீஸில் வேலை பார்க்குறாங்களோ, அந்த எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜோன்ல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இரவு நேரத்தில் எங்கள் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையுமே பாதுகாக்க வேண்டும். விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போயிட்டு அப்பா வீட்டுக்கு வந்தாங்களோ அவங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே உள்ளத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க, கடன் நிமித்தமாக வாழ்வதா மறிப்பதா. சில குடும்பத்துக்குள்ளே எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை சொல்லி அப்பா கண்ணீரோடு ஜெபிக்காங்க. சில குடும்பத்துக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது. என் இயேசு ராஜா அவங்களுடைய உபத்திரத்தை மாற்றி கொடுக்க வேண்டும். சில குடும்பத்தில் என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் என்னுடைய கனவு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்க. அப்பா அவங்களை உங்கள் ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ விசேஷமாக இயேசு ரத்தினால இயேசு நாமத்தினாலே அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை ஃபுல்லாக வேலை அறிவட்டும். அவங்க குடும்பம் முழுவதும் பிதா குமார பரிசுத்த நாமத்தினாலே முத்திரைப்படப்படட்டும். எந்த வீட்டு விரோதமாக மாந்திரியம் கிரியை, எந்த வீட்டு விரோதமாக பிள்ளி சூன்யம் ஏவல், எந்தெந்த வீட்டு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கோ, எந்தெந்த வீட்டு விரோதமாக வலு சிற்பம், அந்தகார இருள், மரித்த ஆவிகள், செத்த கிரியைகள், எந்தெந்த குடும்பத்து விரோதமாக விபச்சார கிரியைகள், மரண பயம், தேவையில்லாத பயங்களை கொண்டது, பொல்லாத கிரியெல்லாம் இயேசு ரத்தினால இயேசு நாமத்தினாலே சத்துருக்களை பட்சிக்கிறாங்கன்னு இறங்கி விட்டாஜா. இந்த இரவணத்தில் எந்த குடும்பத்திலே தூக்க வராமல் பல காரியங்களை யோசிக்கிறாங்களோ அந்த வீடு உருவமாக கிரியை எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு ரத்தினால இயேசு நாமத்தினாலே சத்துருக்களை பட்சிக்கிறாங்கன்னு இறங்கி விட்டாஜா. அந்த வீடு உருவமாக கிரியை எல்லா கிரியெல்லாம் இப்பொழுதே அழிக்கப்படட்டும். இயேசு ரத்தினால இயேசு நாமத்தில் இப்பொழுது அழிக்கப்படட்டாஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. விசேஷமாக இந்த இரவணத்திலே எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரத்தையெல்லாம் மாற்றிட்டாங்க. இரவு நேரத்தில் எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவிட்டாஜா. எங்கள் வீடு முழுவதும் தேவனோட அக்னினாலும் போடுங்க. எங்கள் வீடு முழுவதும் உருவின பட்டத்தோட தேவ தூதர்களை அப்பா உலாவி கொடுத்துட்டாச்சா. எங்கள் வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் நீங்கள் இறங்கி வர வேண்டும். எங்கள் வீட்டுள்ள பாவத்தை அக்கிரமத்தையெல்லாம் மன்னித்து தலைமுறை சாபத்தையெல்லாம் நீக்கி எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க என் இயேசு கிறிஸ்து ராஜா எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இறங்கி வாங்க ராஜா. யாரெல்லாம் குடும்பமாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் முழு தேவ பிரசரம் இறங்கி வரும் ராஜா. உம்முடைய மகிமையினாலே அப்பா, செக்கினா மகிமையினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகளை மூடுங்க ராஜா. ரிபாஷாலும் எந்த குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கிறாளோ அந்த குடும்பத்தை உங்க பாதவிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையோட போராடுறாங்களோ அந்த எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. சில குடும்பத்துக்குள்ளே திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. என் இயேசு ராஜா சகல வாசலையும் திறந்து கொடுக்க வேண்டும். உம்முடைய ஜூன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று அப்பா யோசிக்கிறாங்க, ஆனாலும் பணம் இல்லை. என் இயேசு ராஜா அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றிதாங்க. கடன் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ராஜா. பொய் பேசினால் எங்களை மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எந்தெந்த பாவம் பண்ணியிருக்கோமோ எங்களுடைய எல்லா பாவத்திலாம் மன்னிங்க. இந்த இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தில் சமாதானம் இழந்து குடும்பத்தில் பிரிவினை அப்பா பல காரியங்களில் யோசித்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தில் நிரப்புங்க ராஜா. இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரை தாங்க ராஜா. எந்தெந்த குடும்பம் பிரிந்து போயிருக்கிறதோ
சில குடும்பத்தில் விபச்சார நிமித்தமாக, சில குடும்பத்தில் போதை, சில குடும்பத்தில் மதுபான அடிமை, சில குடும்பத்தில் கடன் நிமித்தமாக, சில குடும்பத்துக்குள்ளே அப்பா மாந்திரியத்தில் கட்டப்பட்டு பல காரியம் நிமித்தமாக பிரிந்து போயிடுறாங்க. எந்தெந்த குடும்பத்தில் பிரிந்து போயிருக்காங்களோ, பிரிந்த குடும்பம் எல்லாம் கத்தரா இயேசு நாமத்தினால இயேசுனாலே மறுபடியும் இணைந்து வாழ ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக இந்த நேரத்தில் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டில் சகல தேவைகள் எல்லாம் என் இயேசு ராஜா நீ சந்திக்க வேண்டும். பகலில் நல்லபடியாக வெளியில் புறப்பட்டு போயிடுற எங்களுக்கு பாதுகாப்பு தந்தீங்களே, மனிதருடைய கண்களை தயவு கிடைக்க கிருபை செஞ்சீங்களே, அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் கண்களோட இச்சையை மாற்றுங்க ராஜா. உமக்கு பிரியம் இல்லாமல் நாங்கள் எந்தெந்த காரியம் செஞ்சோமோ எல்லா பாவத்தையும் மன்னிங்க. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா கற்பத்திரிக்காக ஜெபிக்கிறாங்க, என் இயேசு ராஜா கற்பத்திரினி ஆசீர்வதித்து விடுங்க. எந்த குடும்பத்தில் டாக்டர் இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு நீர் கட்டி இருக்கு, எனக்கு பல பிரச்சனை இருக்கு, எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாரன்னு சொல்லி ஒரு கேள்வியோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அப்பா அவங்க நாம மகிமைப்படட்டும், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எந்த குடும்பத்தில் மாசமாக இருக்கிறாங்களோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி உள்ளத்துக்குள்ளே வேதனையோடு ஜெபிக்கிறாலோ அந்த எல்லா காரியத்தையும் மாற்றிட்டாங்க. அந்த குடும்பம் தலைமை தலைமை ஆசீர்வதிப்பட்டும் அப்பா பள்ளிக்கு பெறக்கூடிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்துக்குள்ளே அப்பா திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எல்லா வாசலும் திறந்து விடுங்க ராஜா, திருமண வாசல் திறங்க ராஜா. ரட்சிக்கப்பட்ட மனவாளன், ரட்சிக்கப்பட்ட மனவாட்டி என் இயேசு ராஜா ஆயத்தப்படுத்தாங்க ராஜா. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் முதியோர் ஜெபிக்காங்க, நிறைய குடும்பத்தில் தாய்மார் ஜெபிக்காங்க, நிறைய குடும்பத்தில் எனக்கு வயசு அதிகமாக சொல்லி ஜெபிக்காங்க. என் இயேசு ராஜா அந்த வீட்டிலோட நிந்தையெல்லாம் மாற்றுங்க. உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எந்த குடும்பத்தில் டெலிவரிக்கு ஆயத்தமாக இருக்காங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க கரம் பிடித்து கூட்டு போங்க, நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. எந்த குடும்பத்தில் ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்களோ, எந்த சூழலும் ஜெபிக்கிறாங்களோ, எந்த நாட்டுக்குள்ள ஜெபிக்கிறாங்களோ, எந்த குடும்பத்தில் சுகர் பிரஷர், ஹார்ட் பிரச்சனை, எந்த குடும்பத்தில் தலையில் அடிபட்டுருக்கு, எந்த குடும்பத்தில் கிட்னி ஃபெயிலியர், அப்பா ஸ்ட்ரோக் நிமித்தமாக, கேன்சர் நிமித்தமாக, எந்த குடும்பத்தில் ஆஸ்மா பிரச்சனை, எந்த குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு இரவு நேரத்தில் ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்திடும் ராஜா. அவங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்து நினைவு முழுவதும் இயேசு ரத்தினால் கழுவப்படுது ராஜா. இயேசு ரத்தினால் இயேசு நாமத்தினால் விடுதலை தாங்க ராஜா. உங்களுடைய ஜீவனுக்குள்ளே அப்பா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உங்களுடைய தழும்புகளால் சுகமானிலன்று வேதவசன்படி அப்பா யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு என் இயேசு ராஜா ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ராஜா. யாரெல்லாம் ஆஸ்பத்திரி ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல அப்பா உங்களுடைய வல்லம் இறங்கி வரும் ராஜா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே இறங்கி வாங்க ராஜா. எந்த இடத்துல எந்த சூழ்நிலையே அப்பா துக்கத்தோடு வேதனையோடு நிற்கிறாங்களோ அந்த இடத்துல என் இயேசு ராஜா சகல காரியத்தையும் மாற்றிட்டாங்க. யாரெல்லாம் கடன் நிமித்தமாக பல காரியங்களே போராடி கொடுக்காங்களோ அந்த குடும்பத்தை எல்லா காரியத்தையும் என் இயேசு ராஜா நீங்க மாற்றிட்டாங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை சோதரும் ராஜா. இரவு நேரத்தில் கெட்ட சொப்பனம், கெட்ட கிரியை, எல்லா கிரியிலும் அந்த கால கிரியில இயேசு நாமத்தை இயேசு இருந்தனாலே எரிக்கப்படுற ராஜா. இரவு நேரத்தில் பரலோ சொப்பனங்கள் பரலோ தரிசனம்ட்டாங்க. அதிகால வேலை உங்கள் பாதவியில் கண்வெளிக்க கிருபை செய்யுங்க ராஜா. அதிகால வேலை உங்கள் பாதவியில் காத்திருந்து உண்மை தொழுகுள்ள கிருபை தாங்க ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காத்து சோதரம் யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசாவுக்காக ஜெபிக்கிறாங்களோ என் இயேசு ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். விசேஷமாக யாரெல்லாம் வெளியில் பொறுப்பு விடுதாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜோன்களை தாழ்த்து அப்படிங்கிறோம் ராஜா. எங்களோட கையின் கீழ் ஆசீர்வதிங்களே, எங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்களே. யாரெல்லாம் வெளியில் பொறுப்பு போயிட்டுறாங்களோ, சிறுபிள்ளை முதல் பண்ணு முதியோர் வரை பத்திரமா பாதுகாத்தீங்களே, அந்த எல்லா காரியத்தையும் சோதரும் ராஜா. யாரெல்லாம் கம்பெனி வைத்திருந்தாங்களோ, யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் விசேஷமாக வியாபாரத்துக்கு பொறுப்பு போயிருந்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜோன்களை தாழ்த்து அப்படிங்கிறோம் ராஜா. அப்பா எந்தெந்த குடும்பத்தில் கஷ்டம் இருக்கோ எல்லா கஷ்டத்தெல்லாம் மாற்றி அந்த குடும்பத்தை மறுபடியும் ஆசீர்வாதமாக மாற்றிட்டாங்க. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எந்த குடும்பத்திலே நான் தனிமையாக இருக்கிறேன், நான் ஏழை எளிய ஜனமாக இருக்கிறேன், எனக்கு கணவர் இறந்து போயிடன்னு சொல்லி யாரெல்லாம் வேதனையோடு ஜெபிக்கிறாளோ அந்த வீட்டில் உள்ள எல்லா தேவைகளெல்லாம் என் இயேசு ராஜா நீங்கள் சந்திக்க வேண்டும் ராஜா. அப்போ அந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே யாரெல்லாம் எந்தெந்த தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ எல்லா தேவைகளெல்லாம் என் இயேசு ராஜா நீங்கள் சந்திங்க. உங்களுடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோட கூட இருங்க ராஜா. விசேஷமாக இரவு நேரத்தில் சமாதானமாக நித்திரை தாங்க ராஜா, இன்பமாக நித்திரை தாங்க ராஜா. உங்கள் ஜீவனுக்கு எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துவோங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்துவோங்க. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதிகால வேலையில் 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடித்தவுடனே தயவு செய்து தனி ஜெபம் பண்ணுங்க, தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க, எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். விசேஷமாக செல்போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு
அமைதியாக தேவ பிரசனத்தோட படுத்துங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த லைக் அண்ட் ஷேர். கிளிக் த பெல். காட் பிளெஸ் யூ.